الله والله 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 الله والله 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 கரியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே الله جل جلاله ورحمة جواله இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்தது. எங்களுடைய பார்வையில எங்களுடைய வாழ்க்கை ஒரு நீண்ட காலம் மாதிரி விளங்கலாம். 60, 70, 80, 90 என்ற நேரத்தில் நாங்கள் நினைப்போம் ஒரு நீண்ட கால வாழ்க்கை. ஆனா ஆஹ்ராவுக்கு முன்னால துனியாவுடைய வாழ்க்கை நிற்குது. அந்த மிகவும் குறுகிய கால வாழ்க்கை, மிகவும் குறுகிய காலம். குரானையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான், 50,000 சனா ஆஹிராவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 வருடங்களுக்கு சமம் என்பதாக. ஆஹிராவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 இயர்ஸ். சும்மா இல்ல, 50,000 இயர்ஸ், 50 இயர்ஸ் என்றாவே எங்களுக்கு பேசி. ஆஹிராவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 இயர்ஸ் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி மத் துனியா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜஅலு இஸ்பஹு ஃபில் யம் ஃலயன்ذر بما يرجع. அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், ஆஹிராவுக்கு முன்னால துனியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகிய கால வாழ்க்கைண்டா, உங்களில் ஒருவர் சமுத்திரத்துல விரல போட்டு எடுத்து பாருங்க, அந்த விரல் நுனியில எவ்வளவு சொட்டு தண்ணி நிற்குதோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. ஒரு சமுத்திரமும் இருக்கிறதே, அதுதான் ஆஹ்ராவுடைய வாழ்க்கை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின உதாரணம் இருக்கிறதே, ஒரு தோப்பில் உள்ள தண்ணி, ஹவுலில் உள்ள தண்ணி அல்ல, கடல்ல உள்ள தண்ணிக்கு முன்னால விரலை போட்டு பாருங்க, தூக்கி பார்த்தா தலைய முழு சமுத்திரமும் அது ஆஹ்ரா. அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. விரல் நுனியில் அதன் நெகத்துல தண்ணி நிக்க போறதும் இல்லை, அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. எனவே இவ்வளவு சின்ன கால வாழ்க்கையை தான் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி. எனவே இந்த சின்ன கால வாழ்க்கை இருக்குதே, இதுல ஒவ்வொரு நிமிடமும் வந்து ஒரு கனியமத்த. இந்த ஒவ்வொரு செகண்ட்லையும் நாம் ஒன்றும் சொர்க்கத்தை தயாரிச்சு கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லாட்டி நரகத்தை தயாரிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு கேலி கூத்து அல்ல. அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு கனிமத். நாம சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களா ஆகிறதா ஆரம்பிக்கிறார். அதான் ஒரு பெரியார் சொல்றார், فكيف تفرح في الدنيا وزينتها من يعد عليها اللفظ والنفس. இந்த உலகத்துல நீ எப்படி அப்பா சிரிச்சு கொண்டிருக்கிறாய், நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறாய். من يعد عليها اللفظ والنفس, யாருடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பேச்சு, யாருடைய ஒவ்வொரு மூச்சு மலாய்க்கா மார்கள் மூலமாக எழுதப்படுவதோ அந்த மனிதன் எப்படி அப்பா சந்தோஷமா இருப்பார். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட பத்தி மலாய்க்கா மார்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறார், இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, இப்ப எப்படி செஞ்சார், இப்ப எப்படி செஞ்சார், இவர் எப்படி சந்தோஷமாக இருப்பார். ஏன், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்போ ஆக முக்கியம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்யணும் என்று சொல்றோம். ஆனா மௌத் எப்ப வரும் யாருக்குமே சொல்ல முடியும். எனக்கும் சொல்லலா, இப்ப வயசு சொல்லல, 44 என்று சொல்லலாம், உங்களுக்கு 55 என்று சொல்லலாம், இவருக்கு 62 என்று சொல்லலாம், இவருக்கு 32 என்று சொல்லலாம். சரி, எவ்வளவு காலம் வாழ போறீங்க யாருக்குமே தெரியா. எனவே அந்த மௌத்துக்குரிய தயாரிப்பு எப்படி செய்யறது, அதான் ஒரு பெரியார் சொல்றார், தஸவ்வத் மின தக்வா ஃபின்னக லா தத்ரி இதா ஜன்னஹு லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. தஸவ்வத் மின துன்யா ஃபின்னக லா தத்ரி, நீங்க துன்யால வாழக்கூடிய நேரத்துல தக்வா என்ற கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சு கொண்டே. ஒரு பிரயாணம் ஒன்று போறோம், ஒரு சஃபர் ஒன்று போறோம், அந்த சஃபர் போகக்கூடிய நேரத்துல ஒரு வாகனம் தேவை, அதுக்கு பெட்ரோல் அடிச்சு கொள்ளணும், இன்னொரு சாப்பாடு டிஃபன் ஒன்று கொண்டு போகணும், தண்ணி கொண்டு போகணும், ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ் ஒன்று கொண்டு போகணும், பல விஷயங்களை தயாரிச்சு கொள்வோம் சஃபருக்காக வேண்டி. வாழ்க்கையுடைய சஃபர் என்று வரக்கூடிய நேரத்துல எதை கொண்டு தயாரிக்கிறது, தக்குவா என்ற கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செய்யணும். இரவு வந்தா ஃபஜ்ர் வர காட்டி நீங்க உயிரோட இருப்பீங்களான்றது உங்களுக்கே தெரியாது.
தெரியுமா இன்னைக்கு ஹசன் ஃபரீத் மௌலவி நிதா ஃபவுண்டேஷன் இங்க வந்தார் தானே போன வருஷம் வந்தார் இந்த வருஷமும் யூகேல இப்ப எத்தனை ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சுட்டு போனார் இப்போ ஒரு 1 hour முன்னால கால் வருது ஹசரத் மகன் பைக்ல போகக்கூடிய நேரத்துல 20 வயசு ஆக்சிடென்ட் ஆகி மூத்த ஆகிட்டார் மதரசால 2 வகுப்பு ஓதி கொண்டிருக்கிறார் அப்ப வயசு 20 நாங்க நினைப்போம் இங்க எவ்வளவு வாழ இருக்குது ஆனா ரபுல் ஆலமீன் மௌத்த எந்த நேரத்துல தருவான் என்பது ஒரு 4-5 days முன்னாலதான் யூகேல இருந்து ஸ்ரீலங்காக்கு போனார் நாளைக்கு நாலாண்டுக்கு ஊராக்கு போயிருக்கிறார் ஆனா மகன் மௌத் எனவே இரவு வந்தா பஜி வரக்காட்டி உயிர் ஓடி நிற்போமா தெரியாது யாருக்குமே சொல்ல தெரியாது எனவே எப்ப அல்லா கூப்பிடுறானோ அந்த நேரத்துல போறதுக்கு ரெடியாக இருக்கணும் எனவே அதான் அந்த பெரிய ஆசிரியர் வகம் மின் ஃபதன் அஸ்பஹ வ அம்ஸா லாஹிகா வ கத நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறான் பொடியம்மார்கள் நினைக்கிறவங்களுக்கு இப்ப மௌத்து வராது மௌத்தா நாங்களா இப்பயா 60 தாண்டின குரல்தான் பார்க்க முடியும் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா ரபுல் ஆலமீன் அந்த கஃபனை தயாரிச்சு வச்சிருக்கிறார் அனைவரும் சிரிச்சு கொண்டிருக்கிறார் وكم من صغار يرتجى طول عمرهم فقد أذهلت أجسامهم ظلمة القبر எத்தனையோ சிறார்கள் சின்ன பிள்ளைகள் 4 வயசு 5 வயசு என்ன மிஷன் ஐ வாண்ட் டு பி எ டாக்டர் லாயர் இன்ஜினியர் மௌலவி முஃப்தி எல்லாம் சொல்றார் ஆனா 10 வயசு ஆக இல்ல கபருடைய இருள் பிள்ளைங்கிறார் சின்ன காலத்திலையும் மௌத்து வரலாம் வாலிபத்திலையும் மௌத்து வரலாம் وكم من عروس زينوها لأهلها எத்தனையோ மாப்பிளமார்கள் பொன் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி இன்னைக்கு சலூன்ல பெய்து ஃபுல்லா பசுந்தாக்கி கொள்றாங்க அழகாக்கி கொள்றாங்க وقد قبضت ارواحه ليله القدر அந்த சந்தோஷமான நாள் நாளைக்கு கல்யாணம் ஃபுல் த்ரில்ட் ஆகும் ஃபுல் ஆசையோடு இருக்கிறார் நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு போகும் وكم من صحيح ماتوا بغير علة وكم من سقيم عاشوا حين من الدهر اتنيو نويا ليغل நாங்க நோயை விசாரிச்சுட்டு வந்தா வைஃபுக்கு சொல்லுவோம் நாளைக்கு லீவ் போட வர போனதான் விளங்குது ஏ எப்படி நாளைக்கு மௌத்தாகிடுவார் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் இவர் சொல்றாரு நோயாளிய பார்த்து இவர் மௌத்து ஆனா நோயாளி 100 வருஷம் தாண்டி பெட்ல சரி வாழ்ந்து கொண்டு நோயாளி அவர் வாழ்றார் சுகதேகி அப்படி அவர் ஜிம்முக்கு போறாரப்பா ஒரு நாள் வாக்கிங் போறாரப்பா அவருடைய ஹெல்த்த பத்தி யோசிக்கிறாரப்பா எல்லாம் சரி மௌத்து வந்தா போகதான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குறுகிய கால வாழ்க்கை ரபுல் ஆலமீன் தந்திருக்கிறான் எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்க உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம் ரெடியா இல்லையான்னு இப்ப அல்லாஹ் கூப்பிட்டா டைம் அப் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல உன ரூ எடுப்போம் என்று சொன்னா எவ்வளவு யோசனையா இருக்கும் எங்களுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீன் ஒரு நோக்கத்தோட உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தக்குவா என்று செல்லக்கூடிய கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செய்ய எனவே தக்குவா ஆக முக்கியம் அதுக்காக வேண்டிதான் நல்லா ரமதானுடைய மாதத்தை தந்த இந்த ரமதானுடைய மாதம் தக்குவாவை வச்சு நீங்க தயாரிப்பு செய்ய மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது உலகத்துல எப்ப தக்குவாவோட வாழ்வோமோ வேண்டிய டைம்ல வேண்டிய நேரத்துல வேண்டிய நாள்ல வேண்டிய வயசுல எல்லாம் கூப்பிட்டாலும் எப்ப தக்குவாவோட வாழ்வோமோ ரபுல் ஆலமீன் கூப்பிடக்கூடிய நேரத்துல அந்த பைக் என்ற செல்ல எங்களுக்கு போகும் எனவே ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை தக்குவா என்று செல்லக்கூடிய அந்த சிஃபத்தை நாம் எங்களுக்குள்ள உண்டாக்கி கொள்வது ஆக முக்கியம் ஆக முக்கியம் நானும் நீங்களும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் கேட்டா ஓகே ஐ ஆம் வெரி வெல் செட்டில்ட் எனக்கு ஒரு ஊடுண்டு இங்கேயும் இருக்குது அலமதுல்லா நான் இந்தியாவில் ஒரு ஊடுண்டு கட்டிருக்கிறேன் பிள்ளைகள் எல்லாத்தையும் மாஷா அல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறேன் அலமதுல்லா மாஷா அல்லா இப்படி எல்லாமே சொல்றோம் ஆனா நானும் நீங்களும் யோசிப்போம் ரபுல் ஆலமீன் எங்களே உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை அடைஞ்சோமா இல்லையா எவ்வளவு நோக்கத்தோடு அல்லாஹ்வுக்கு சுபஹான ரஹ்மத்தில் அனுப்பியிருக்கிறார் ரபுல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கிறானோ அதை அடையாம நம்ம உலகத்துடைய சில விஷயங்களை வச்சு அலமதுல்லா எம் செட்டில் எல்லாமே சொல்றோம்
ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது அது அல்ல. ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான் ஈமான் எவ்வளவு உறுதியா இருக்குது, உங்களோட குடுக்கல் வாங்கல் எவ்வளவு சீராக்குது, உங்களோட இபாதத்தை எவ்வளவு சீராக்கி இருக்கிறீங்க, உங்களோட பண்பாடுகள் எப்படி சீராக இருக்குது, இது எல்லாத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான் என்று கேட்டாங்க. எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஆக முக்கியம், ஆக முக்கியம், ஆக முக்கியம் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில் உலகத்துல வாழ்றது இதுதான். எனவே நாம் உலகத்தில் அமல்களை செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். இந்த அமல்கள் என்று வரக்கூடிய நேரத்தில், இந்த அமல்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியமானதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அமல்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கபூல் செய்யக்கூடிய லெவலுக்கு கொண்டு போகணும். ஒரு அமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யக்கூடிய லெவலுக்கு கொண்டு போறதாக இருந்தா அந்த அமல்ல நாலஞ்சு விஷயங்கள் இருக்கிறதா, நாலஞ்சு விஷயம். அந்த அமல்ல ஈமான் இருக்கணும், அந்த அமல்ல இஹ்லாஸ் இருக்கணும், அந்த அமல்ல இத்திபா இருக்கணும், அந்த அமல்ல இஹ்சான் இருக்கணும், அந்த அமல்ல இஹ்திசாப் இருக்கணும். இந்த அஞ்சு விஷயம் எந்த அமல்ல இருக்குதோ அந்த அமல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யும். எனவே முதலாவது ஈமான். ஈமான் என்று சொல்றது ஒரு அமல நம்பிக்கையோட செய்யறது. இப்படி நடக்குமா, அப்படி இருக்குமா? இப்ப ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிச்சு கொண்டு பார்த்தா, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாங்க அமல்களை செய்யறோம் தான், ஆனா அந்த அமல்களை எவ்வளவு ஈமானோட செய்யும். ஈமானோட செய்யறது என்றா அந்த அமலுடைய யகீன உள்ளத்துல இருக்கும். அமலுடைய யகீன், அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்கிறதே அது உறுதியாக இருக்கிறதா. ஒருத்தர் இருக்கிறார் ஆச்சரியில நல்ல டேலண்டான ஆள், ஒரு குறி வச்சாருன்னா வீட்டை அடிக்க மிஸ் ஆகவே மிஸ் ஆகும். முழு உலகத்திலையும் பிரபலியமான ஒருவர் நிறையா. இவர் எங்கட மஹாலுக்கு வந்தார், உதாரணத்துக்கு வெப்பம் இந்த மஹாலுக்கு வந்தார், ரோயினனுக்கு வந்தார். இவரை பத்தி நாங்க பேப்பர்ல பாத்திருக்கிறோம், மீடியால பாத்திருக்கிறோம், அப்படி ஃபேமஸ் ஆனால் ஒருத்தர் வந்து இவரை ப்ரொபகண்டா பண்றார், தெரியுமா இவர் ஆச்சரியில சரியான ஃபேமஸ் பாருங்க வந்த வீடியோ அப்படி இப்படி எல்லாமே வந்து உங்களோட மகாலால சொல்றாரு. இவர் ஒரு குடி ஒண்ணு வச்சா ஒரு நாளும் தவறாது. நாங்க சொல்றோம் அவருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இவ்வளோ நீங்க புகழ்ந்து பேசுறீங்களே, ஓ நீங்க இந்த புட்டுவத்தில் உட்காருங்க, சரி உங்களோட தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் ஒன்று வைங்க, சரி அவருக்கு அங்கிருந்து சரிய ஆப்பிளுக்கு குறி வச்சு அடிக்க சென்று இருப்பீங்களான்னு கேட்டா, இல்லை இப்படித்தானே என்று சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எவ்வளவுதான் சொன்னாலும் மனசந்தானே சில நேரத்துக்கு சும்மா சரி ஒரு இன்ச் கீழே வந்த என்ன கண்ணுல தானே வந்து போடும் அது. அப்ப இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு ஈமான் நினைக்குது, ஆனா அந்த ஈமான்ல யக்கீன் இல்லை. அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறவன், அவன் நாட்டில அப்படியும் செய்வான் எல்லாமே சொல்றோம். அல்லாஹ் தான் எல்லாம் நேரம் பாங்க சொல்லவனை மட்டும் பள்ளிக்கு வந்து கொள்ள எல்லாமே இல்லை. இந்த பிசினஸ் மிஸ் ஆகிறா தெரியாதா, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் தான் தாரான். ஆனாலும் நாங்க தொழுகையை மிஸ் பண்ணி கொண்டு ஜகாத்தை கொடுக்காம நோம்ப பிடிக்காம குர்ஆன் ஓதுவாம ஜிக்ரு செய்யாம இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் தானே செய்யணும்னு ஈமான் இருக்குது. அந்த ஈமான் யக்கீன், அந்த ஈமான்ல யக்கீன். ரப்புல் ஆலமீன் ஒரு அமல கபூல் செய்யறதாக இருந்தா அந்த ஈமான்ல யக்கீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த ஈமானுடைய யக்கீன் இருக்குது, ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு நம்பிக்கையை பத்தி இருக்குது என்ன அல்ல, இந்த நம்பிக்கையில புறப்பாடா ரப்புல் ஆலமீன் கபூல் செய்ய மாட்டான். சஹாபாக்களுக்கு அந்த நம்பிக்கை. கணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, இப்ப மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கடைசி சகராத்துல இருக்கிறான். இந்த நேரத்துல ஹலீஃபா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க நோய் விசாரிக்க வராங்க. வந்து பார்த்தா உள்ள எல்லாமே பொம்பளை புள்ளு, எல்லாமே பொம்பளை புள்ளு, எல்லாமே எல்லாம் சொல்லுவோம் பொம்பளை காரியம், நாலஞ்சு பொம்பளை இருக்குது, எவ்வளவு செலவு இருக்கு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் போனோட கட்டி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், எல்லாம் யோசிப்போம். இப்படி மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க நோயில, ஹலீஃபா வாராங்க, ஹாலாத்தை பார்த்து சென்றாங்க, இவரு மஸ்ஊத் நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, உங்களோட முழு குடும்பத்தையும் இந்த அமன் பொறுப்பெடுக்க வேண்டும். அதாவது நீங்க நிம்மதியா மௌத்தா அந்த பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி அபவுட் யுவர் பிரச்சனை, யுவர் ஃபேமிலி யூ ஆர் கோயிங் டு டேக் ஓவர் யுவர் ஃபேமிலி என்று சொல்றேன். நானும் நீங்களும் என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா கண்ண மூடையிலும், நிம்மதியா கண்ண மூடையிலும் கவர்மெண்டே பொறுப்பெடுத்துட்டு எங்க குடும்பத்தை என்று சொல்றோம்.
இப்படி மஸ்கௌத் ரதி அல்லாஹ் அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா அமீரு முஃமினீன் உஸ்மான், நீங்க என்ன ஃபேமிலியில பொம்பளை புள்ளையில பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல, எங்கட வீட்டுல ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியா ஓதுறாங்க, எங்கட வீட்டுக்குள்ள வறுமை வரவே வராது, நீங்க உடனே கவர்மெண்ட் விஷயத்தை பாருங்க எங்களுக்கு உதவி செய்ய. அந்த சூரத்துல் வாக்கியாவுடைய நம்பிக்கை எவ்வளவு இருந்துச்சு, நாமளும் ஓதுறோம் தான், ஆனா யார் சரி வந்து சொன்னா என்ன சொல்லுவோம், இப்படிதானே அந்த ஓதின வரகத்துக்கு வந்து வருவது சேர்ந்ததோ தெரியாதே சொல்லுவோம். சிம்பிளா அதை போட்டு எப்படியும் எடுக்கதான் பாருங்க, ஓதின பறக்கத் அந்த ஓதின பறக்கத்துக்கு அல்ல எங்களுக்கு இப்படி அனுப்புறானோ தெரியாதே. சஹாபாக்கள் நம்பிக்கை இருந்துச்சு, எங்களுக்கு மக்களும் கிட்ட தேவையில்லை, எங்களை ஹாலிப் எங்களையே பொறுப்பெடுப்பார், அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அமல் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த அமல அந்த யக்கீனோட செய்ததிருக்குது, இது அந்த அமலுடைய யக்கீன் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா கபூல் செய்வான் கூடியது அல்வா. அமலுடைய யக்கீன் இல்லையா, ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தர மாட்டான். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ஒரு ஏரியால பெரியோரு வறுமை, பெரிய ஒரு பஞ்சம், மழை இல்ல ஒன்றுமே இல்ல, ஒரு ஏழான் செய்யப்பட்டுச்சு ஒரு ஏழான். அந்த ஏழான் என்ன, நாங்க எல்லாமே மக்களை நோம்பு பிடிக்க வச்சு மக்கள் எல்லாமே வாங்க மைதானத்துக்கு, நாங்க இஸ்திஸ்பா தொழுகைக்குரிய மலைக்குரிய தொழுகையை தொழுவோம். எனவே இதனுடைய பதாயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டுச்சு, எல்லாமே வந்துட்டாங்க. ஒரே ஒரு பொனியன் வாராது, கொடை எடுத்து கொண்டு வராது, கொடை எடுத்து கொண்டு வராது. அப்ப வந்தவங்க கேக்குறாங்க, என்ன மகன் கொடையோட எடுத்துக்கொண்டோம், இஸ்திஸ்கா சொல்ல போறோம், அல்ல மழை பெஞ்சா மறுபடியும் திரும்பி போறதுக்கு நாங்க கஷ்டப்படுவோம், வச்சு கொடையை எடுத்துக்கொண்டு வந்துடும். இஸ்திஸ்கா எல்லாம் தொழுந்தாங்க, மலையை எல்லாம் பொழிய வச்சுட்டான், கனவுல ஒரு பெரியாருக்கு காட்டப்படுவது இந்த ஏரியாக்கு நாங்க மழை பொழிய வச்சது கூட இஸ்திஸ்கான்றதை விட இந்த பொடியன்ற யத்தீனுக்கு தான், அவனுக்கு மட்டும்தான் அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு, மழை பெய்யதான் செய்யும் போக்கல கூட தேவைப்படும். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, இந்த யக்கீன் எனக்கும் அவங்களுக்கும் இல்லாம நாங்க வருட கணக்கா அமல் செய்யறோம், எங்களுடைய அமலுடைய நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, அமலுடைய நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, உலகத்துடைய நம்பிக்கை தான் இருக்கு. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் பண்ணி சொன்னாங்க, மா நக்ஸ மாலும் ரிஹிம் மின் சதகத்தின், யாரு சதகா கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய அவர்களுடைய பணம் குறையவே குறையாது, குறையவே குறையாது, சத்தியம் பண்ணி சொன்ன. குறையாது குறையறதா இருக்கு, குறையவே குறையாது. என்ன பாக்கி சொன்னாங்க, இந்த முன்னுக்கு ரெண்டு காலை தவிர மத்தெல்லாம் பாக்கி சொன்னாங்க, அந்த ரெண்டை தவிர மத்தெல்லாம் சொன்னாங்க, இந்த ரெண்டு மட்டும்தான் பாக்கி, இல்ல மத்தெல்லாம் பாக்கி, எதை குடுத்தீங்களோ சதக்கா அதுதான் பாக்கி இது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, இந்த யக்கீனோட அமல் செய்யறது அல்ல எதிர்பார்க்கிறான். எனவே ஈமானோட ரெண்டாவது இஹ்லாஸோட, இஹ்லாஸ் இருக்குது, நாங்க எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் சின்சியரிட்டி என்று சொல்லுவோம், தூய்மையான எண்ணத்தோட அமல் செய்வது என்பதாக சிம்பிளா சொல்லுவோம். அது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிர்ருன் மின் அஸ்ராரில்லா, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு ரகசியம் தான் என்ன, கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, யோசிங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க யஹூதியோட யுத்தம் செய்றாங்க, கீழே போட்டுட்டாங்க, கைய தூக்குறாங்க அடிக்க, இந்த நேரத்தில் தூப்பிட்டார், இந்த நேரத்தில் தூப்பிட்டார். இவ்வளவு கையை தூக்கின நானும் நீங்களும் இருந்தா இந்த கொஞ்சம் கையை தூக்கி நல்லோர் பஞ்சொண்டுதான் ஏ துப்பிட்டா இந்த முகத்துல, ஆனா அலி ரதியல்லாஹு அன்ஹு அடிக்காம அப்படியே கை விட்டு
அந்த யூதி கேக்குறாரு ஏ அடிக்காம இருந்தீங்க செந்தாங்கட்டி துப்பிட சுட்டி துப்பிட சுட்டி அடிக்காம இருந்தீங்க செந்தாண்டா ஃபர்ஸ்ட்க்கு அடிக்க போனது அல்லாஹ்க்காக வேண்டி ஆனா நீங்க துப்பின உடனே எனக்கு பர்சனல் கிரட்ஜ் ஒன்று வந்துச்சு அப்படியே துப்பிட்டானே இப்ப நான் அவளுக்கு அடிச்சா அதுல லில்லாஹி என்றது இல்ல அதை சொல்லிதான் விட்டுட்டே இருக்கான் அவர் கலிமாவை சொல்லி ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு கன்ஷியஸாக இருந்தாங்க அந்த வித்தின் செகண்ட்ஸ் டக்குன்னு டிசிஷன் மாத்திரம் இல்லை அல்லா என்றது இல்லாம அல்லா இல்லையா அந்த அமலா பஞ்ச் பண்ணினாலும் கூலி கிடைக்கும் எனக்கு கூலி கிடைக்கணுமோ அது அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹுடைய கூலியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன் நீங்க பேர் புகழ் அகா ஒன்றும் இல்லை அதான் குரான் அல்லாஹ் சொல்றான் லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுகூரா நாங்க உங்களுக்கு இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா நாங்க சாப்பாடு போட்டது அல்லாஹ்க்காக வேண்டி நீங்க ஜஸாக்கல்லா என்று செல்றதையும் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஜஸாக்கல்லா என்று சொல்றதையும் எதிர்பார்க்கிறோம் ஒரு மிஸ்கின் வாராரு பத்து ரூபா கொடுக்க போல கையை பறிச்சு கொண்டு போறாரு அதம்ப கிட்ட அவன் இப்படி அடித்து கொண்டு போறான் ஒழுக்க கொண்டு இல்லையா ஜசாக்கல்லான்னு சொல்ற இல்லையா பிரச்சனை இல்லை ஏன் நான் அவனக்கிட்ட ஜசாக்கல்லான்றதும் எதிர்பார்க்கலையும் எதிர்பார்க்கல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது இஹ்லாசுடைய உச்சகட்டம் ரபுல் ஆலமீனுடைய பொருத்தத்தை தவிர வேற ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டேன் அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹாவங்க இந்த ரமதானுடைய மாதத்துல தக்குவா தாரி ஆகிறது தான் நோக்கம் தக்குவா உள்ளவர்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆன் வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வல்லர்ராயி தக்குவா உள்ளவர்களுடைய அடையாளம் நல்ல நிலைமையிலையும் செலவழிப்பாங்க கஷ்டமான நேரத்திலையும் செலவழிப்பாங்க நல்ல அதிகமாக செலவழிப்பாங்க கஷ்டமான நேரத்திலையும் செலவழிப்பாங்க யாருக்கு செலவழிப்பாங்க இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தக்குவா உள்ளவர்களுடைய செலவை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வாத்தில் மால அல ஹுப்பிஹி ஜவில் குர்பா வல் யதாமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் காரணமாக குடும்பத்தார்களுக்கு மிஸ்கின்களுக்கு யதீம்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க மொத்தம் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல தக்குவா உள்ள சஹாபாக்களை பத்தி எடுத்து சொல்றான் எப்படி وَالَّذِينَ يُؤْتُونَ مَا آتَوْا وَقُلُوبُهُمْ وَجِلَةٌ أَنَّهُمْ إِلَى رَبِّهِمْ رَاجِعُونَ அந்த சஹாபாக்கள் எப்படியா பொறுத்தவங்கன்னா உள்ளதெல்லாம் எங்களுக்கு என்ன செலவழிச்சாங்க ஆனா உள்ளம் நடுங்கி கொண்டே இருந்துச்சு அந்த அல்லாஹ் கபூல் செய்வானு தெரியா தக்குவா உள்ளவர்கள் செலவழிக்கிறது இப்படிதான் நாம கொஞ்சம் செலவழிச்சுட்டு இந்த முறைன்னா போன முறையை விட டபுள் கொடுத்துட்டோம் அல்லாம் துணியில் நல்ல கொடுத்துருக்கு நல்ல கொடுத்துருக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க மாஷால்லா நீங்க செஞ்ச உதவியால கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சில பேச்சுகள் இருக்குது அதுக்கு ஊழியத்தின் மிச்சம் எங்களை தூரமாக்கி கொண்டே நாங்க கொடுக்குறோம் பொதுவா சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன்ட் ஆப்ரேஷனை செஞ்சோம் எல்லாமே சரி நான் மதரசாவும் கொடுத்தேன் மஸ்ஜிதுக்கும் கொடுத்தேன் நிதாவுக்கும் கொடுத்தேன் ப்ரொவிடன் இந்த மஸ்ஜிதுக்கும் கொடுத்தேன் எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன் ஆப்ரேஷன் செஞ்சா யாரோ பேஷண்ட் டெட் ஏன் டெட் ஏன் டெட் உனக்கிட்ட இஹ்லாஸ் இருக்கல நரகத்தை ஓபன் பண்றது யாரு நரகத்தை ஓபன் பண்றது காஃபிர் அல்ல நரகத்தை ஓபன் பண்றது முனாஃபிக் அல்ல நரகத்தை ஓபன் பண்றது இஹ்லாஸ் இல்லாம பயான் செஞ்சவர் இஹ்லாஸ் இல்லாம தீன பரப்பினவர் இஹ்லாஸ் இல்லாம ஜிஹாதுக்கு போனவர் இஹ்லாஸ் இல்லாம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணினவர் இஹ்லாஸ் அமல் செஞ்சவன் தான் நரகத்துக்கு போறார் ஏன் அல்லாஹ் என்றது இருக்கல அல்லாஹ் என்றது இருக்கல உயிரை கொடுக்கிறார் ஆனா நரகத்துக்கு போறார் பயம் செஞ்சு எத்தனையோ பேர் தெரிஞ்சுட்டாங்க ஆனா இவர் நரகத்துக்கு போறார் அல்லாஹ்ட பாதையில செலவழிச்சவர் இவர் நரகத்துக்கு போறார் ஏன் இஹ்லாஸ் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியம் அல்லாஹ் அமல கபூல் செய்யணும் கிட்ட இஹ்லாஸ் எதையும் யாருக்கிட்ட இன் ரிட்டர்ன் எதிர்பார்க்க இல்லை ஒண்ணுமா அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹாவோட ஒரு நல்ல பழக்கம் உண்டு என்ன பழக்கம் ஹாதிமா வேலை நாரிய கூப்பிடுவாங்க சதக்காக்கள் ஹதியாக்களை கொடுத்து இன்னார்ந்த வீடு இன்னார்ந்த வீடு இன்னார்ந்த வீடு இன்னார்ந்த வீடு எல்லாத்தையும் சொல்லுவாங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுவாங்க அவங்க என்ன சரி சொன்னா கேட்டுடுவாங்க எனவே பேட்டு கொடுத்து அவங்க துவா கேட்பாங்க அம்மா ஆயிஷாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் பரக்கத் செய்யட்டும் கிருபை செய்யட்டும் அந்த துவாவை அப்படியே மெமரைஸ் பண்ணி கொண்டே வருவாங்க
வந்து சொல்லுவாங்க தாயே நீங்க கொடுத்த ஹதியாவை சதகாவை பேத்து கொடுத்தேன் அவங்க இப்படி 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 எல்லாம் துவா கேட்டாங்க அம்ம ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதே வார்த்தைய சொல்லி அவங்களும் துவா கேட்பாங்க அதே வார்த்தைய சொல்லி மூத்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயி ஆயிஷா என்ன உம்மஹாத்துல் மூமினீன் எங்களுடைய தாய் இப்படி செய்யறாங்க வந்து கேட்டாங்க சதகாவை கொடுத்துறீங்க இது கொடுத்தா அவங்க என்ன துவாக்கு சொல்றேன்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் அதே துவாவை நீங்க கேக்குறீங்க ஏன் இப்படி செய்யறீங்க சென்றாங்க நான் சதகாக்களை கொடுக்கறது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவனை துவாவை எதிர்பார்த்து இல்ல அவங்க துவா கேட்டா அவர்களுடைய துவாவுக்கு உலகத்துல நான் துவா கேட்டு அவங்களோட துவாவுக்கு என்ன துவாவோட அது முடிஞ்சிட்டும் என்ன சதக்காவுக்குரிய கூலிய அல்லாஹ் எனக்கு தரட்டும் என்றுதான் நாங்க கொடுக்கறது எப்படி பொத்தி கொடுத்து சரி சரி துவா கேளுங்க பிள்ளைட்டு சரி இல்ல அந்தஸ்து துவாவும் தேவையில்லை அல்லாஹ் எனக்கு கூலிய தந்தா எனக்கு பேர் புகழ் துவா சதக்கா அல்லாஹ் لا نريد منكم جزاء ولا شكورا நீங்க ஜஸாக் அல்லாஹ்னே சொல்ல தேவை ஏன் நான் கொடுக்கிறது அல்லாஹ் தான் அல்லாஹ் எனக்கு கபூல் செஞ்சா பெரிய வேலை அவன் கபூலியத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன் இஹ்லாஸ் அவ்வளவு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஹ்லாஸ் இருக்குதா இல்லையான்றது சிலத்துக்கு எங்களுக்கும் விளங்காது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் எங்கட ஒவ்வொரு செயலுக்கு பின்னால யார் இருக்கிறது மோட்டிவ் வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் ஒன்லி அல்லாஹ் நோஸ் What is driving him towards this amal? Only Allah knows. Vilirangama paakumbol ondu velangal. Orthar yuddha kalathila yuddham seiraar 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 kaafirgalukku tholvi varu. Adutha sahabaakkal pugulraanga adhe indha manushanda performance. Ivar sutti dhaan engada palli ivlo develop. Ivar sutti dhaan engada madrasa ivlo develop. Ivar sutti dhaan engada institution ivlo develop. Ivar sutti dhaan engada area la makkalukku hidayat. இது மாதிரி இவர் சுட்டிதான் முஸ்லிம்களுக்கு வெற்றி அப்படி யுத்த களத்துல யுத்தம் செய்யறார் வாயால புகழ்றாங்க ரசூலுல்லாஹ் கேட்டு சென்றாங்க நீங்க சொல்றால் நரகவாதின்னு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு இந்த மனுஷன் நரகவாதி ஆனா இவன் சுட்டிதான் நாங்க வெற்றியே அடிக்க போறோம் அவர் நரகவாதி ஒரு சஹாபிக்கு சரியான கஷ்டமா இருந்துச்சு அப்சர்வ் பண்ண இந்த மனுஷன் நரகவாதின்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க இவர் ஃபாலோ பண்ற யுத்த காலத்துல அப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கட்டம் வந்துச்சு அவன் உடம்பு எல்லாமே காயமாயிரு அப்படி காய் ஒரு கட்டம் வந்துச்சு அவருக்கு அந்த காயத்துடைய வருத்தங்களை தாங்க இயலாம அவர் வாள எடுத்து அவரே சூசைட் பண்ணிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே விசாரிச்சு பார்த்தா அவர் யுத்தம் செஞ்சது அல்லாஹ்காக வேண்டி அல்ல அவர் யுத்தம் செஞ்சது கௌமியத் நான் இந்த ட்ரைப்ல சேர்ந்தவர் எங்கட ட்ரைப் தான் நல்ல வேலை செய்து நல்ல பெர்ஃபார்ம் பண்றது அந்த பேர் எங்கட ட்ரைபுக்கு கிடைக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி செஞ்சார் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண செஞ்சார் நரகத்தை ஓபன் பண்ணுவார் எனவே பள்ளியில சர்வீஸ் செய்யறோம் மதரசால சர்வீஸ் செய்யறோம் இன்ஸ்டிடியூஷனுக்கு சர்வீஸ் செய்யறோம் ஏரியால சர்வீஸ் செய்யறோம் எல்லாம் சரி நின்றாக இருக்கிறார் எல்லாம் பார்க்கிறவங்களுக்கு தெரியா படைத்து பரிபாலித்து போஷிக்கிற அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் கல்வக்குள்ள யார் இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எதிர்காட்டின் மௌத்துடைய நேரத்துல இந்த ஆயத்தை மலாய்க்கமார்கள் எங்களுக்கு சொல்றத கேட்க காட்டி பயந்து பயந்துதான் பாஸ் ஆஃப் பாஸ் ஆஃப் பாஸ் ஆஃப் நீ தமிழ் செய்வாயா எவ்வளவு இருக்கலாம் ஆனா எதுவரை காட்டில் காதுல இந்த ஆயக்கரங்களையும் அதுவரை காட்டி நிம்மதி இல்லாம பயந்து பயந்து இருக்கும் சஹாபாக்கள் அப்படிதான் இருக்கார் ஒரு பேஷண்ட் இருக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் அவரை தியேட்டருக்குள்ள இருந்து ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து அப்படியே வார்டுக்கு கொண்டு வர கொண்டு வந்தது வந்து ரொம்ப பயங்கரமான நிலைமை செடுக்கெல்லாம் உடம்பெல்லாம் வீங்கி பயித்து ஆயிரம் நோயோட வாராரு இப்ப கொண்டு போறாரு கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த வார்டில் உள்ள நர்ஸ் கண்டுடனே ஆ சார் இப்ப என்ன உங்களுக்கு மிச்சம் நல்ல போல விளங்குது உங்களே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ஆனாலும் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நிம்மதி இல்லை விளங்குதா அதுக்கு போற என்ன ஃபேமிலி ஆட்கள் வருவாங்க ஆ டிடா அவங்களே கொண்டு வரக்கூடாதாக தூக்கி கொண்டு தான் வந்தோம் அம்பியூலன்ஸ்ல கொண்டு வந்தோம் இப்ப அலமதுல அவங்களுக்கு நல்ல எப்படி உங்களே டிக்கெட் வெட்டுவாங்க இன்னும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை என்ன இவங்க எல்லாம் வெளிரங்கத்தை பார்த்து தான் சொல்றாங்க வார்டு டாக்டர் வாராரு
வாட்டர் டாக்டர் பார்த்து சார் எப்படி உங்களுக்கு நான் பார்த்தேன் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன் எல்லாம் ஓகே மாதிரி இருக்குது உங்களை டிக்கெட்டை வெட்டுவாங்க இப்படி சொன்னாலும் சாட்டிஸ்பாக்சன் இவங்க எல்லாம் கூடிய பேசுவாங்க ஆனா ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூடிய பேச மாட்டார் யாரு அந்த சர்ஜரியை செஞ்ச சர்ஜன் இருக்கிறாரு டாக்டர் அவர் வருவார் அவர் மிச்சம் பேச மாட்டார் பாப்பாரு தலை இப்படி சைக்கிளை செஞ்சா வீட்டுக்கு போ இந்த பக்கம் சைக்கிளை செஞ்சா மறுபடியும் தியேட்டருக்கு கொண்டு போ ப்ராப்ளம் கொண்டு உள்ளுக்கு இருக்குது ஏன்னா இவருக்கு மட்டும்தான் யதார்த்தம் தெரியும் உள்ளுக்கு என்ன ஆளாக்கு உமை பார்க்கலாம் மாப்பா பார்க்கலாம் நர்ஸ் பார்க்கலாம் டாக்டர் அடுத்த வார்டு டாக்டர் பார்க்கலாம் வெளிநத்தத்தை பார்த்து சூப்பரா இவர் சுட்டிதான் சூப்பர் தான் அவர் சுட்டிதான் இவர் இப்படி தியாகி அவர் அப்படி தியாகி ஆனா படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புக்கு தான் தெரியும் இதுக்குள்ள எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கு யாருக்காக வேண்டி செஞ்சா என்பது அவளுக்கு தான் அது சுட்டிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நரகத்தை ஓபன் பண்றது முஜாஹித் நரகத்தை ஓபன் பண்றது ஆலிம் நரகத்தை ஓபன் பண்றது முத்தசத்திக் சதகா கொடுக்கிறவர் முஜாஹித் அல்லாவுடைய பார்த்து உயிர் கொடுத்தார் ஏன் அல்லா என்றது எனவே ஈமானோட செய்யறது லாஸோட செய்யறது எந்த அமலாக இருந்தாலும் சரி ஒரு மிஸ்கீனுக்கு 10 ரூபாய் கொடுக்கிறோம் ஒரு மிஸ்கீனுக்கு 20 ரூபாய் கொடுக்கிறோம் ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம் என்னதா இருந்தாலும் அல்லா தான் அல்லா அல்லாத வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரிதான் மூணாவது ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு கிட்ட எதிர்பார்க்கிறான் இத்திபா ஈமானோட இஹ்லாஸோட இத்திபா இத்திபா என்று சொல்றது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிமுறையின் பிரகாரம் செய்யறதா வழிமுறை இருக்குது இந்த வழிமுறை இல்லாம நாங்க எந்த முறையில செஞ்சாலும் அது நலவா இருக்கலாம் ஆனா அதுல சுன்னா இல்லையா அது ஒரு பிதாத்தா அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத முறைக்கு நாங்க ஆயிரக்கணக்கான வேலைகளை செஞ்சாலும் சுன்னத்துக்கு எப்ப முரணாக இருக்குமோ ரப்பல் ஆலமீன் இடத்துல அது கபூலாகவே சுன்னத்துக்கும் பிதாத்துக்கும் என்ன வித்தியாசம் மரணம் முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட கேட்டாங்க முஃப்தி ஷஃபி ரஹிமுல்ல சொன்னாங்க பேப்பரை போனாங்க பேனையும் போனாங்க பேப்பரும் பேனையும் அந்த பேப்பர்ல ஜீரோ போட்டாங்க ஜீரோ அந்த பேப்பர்ல நம்ம ஒன் போட்டாங்க நம்ம ஒன் கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஒன் அந்த ஒன்னுக்கு முன்னால ஜீரோ போட்டாங்க எவ்வளவு ஒன் இன்னொரு ஜீரோ போட்டாங்க எவ்வளவு ஒன் இன்னொரு ஜீரோ போட்டாங்க எவ்வளவு ஒன் சொன்னாங்க 1000 ஜீரோ போட்டாலும் அது ஒன் வந்த சரி அப்புறம் இன்னொரு ஒன் ஒன்று போட்டாங்க அந்த ஒன்னுக்கு வலது பக்கத்துல ஜீரோ போட்டாங்க எவ்வளவு 10 இன்னொரு ஜீரோ போட்டாங்க எவ்வளவு 100 இன்னொரு ஜீரோ போட்டாங்க எவ்வளவு 1000 இன்னொரு ஜீரோ போட்டாங்க எவ்வளவு 10,000 என்னங்க கூட்டிக் கொண்டே போனா ஒரு கொஞ்சம் கூட்டிக் கொண்டே போனோம் சொன்னாங்க சுண்ணத்துக்கும் பிதாத்துக்கும் வித்தியாசம் இல்லைதான் எப்ப நீங்க ஒரு அமலை செய்தீங்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிமுறைக்கு மாற்றமாக இருந்தா நீங்க எவ்வளவுதான் சைவர்களை போட்டு கஷ்டப்பட்டு செய்வீங்க தான் ஆனா அது 0 0 1 1 தான் அதுக்கு பார்க்க முடியுமே ஆனா சுண்ணத்தான முறையில நீங்க செய்யறது இருக்குது ரப்பல் ஆலமீன் அது சுண்ணத்தான முறையில செய்ய 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 அதுக்கு பெரும் கூலிகளை தந்து கொண்டே எனவே எந்த அமலாக இருந்தாலும் சரி அந்த அமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சுன்னத்தின் பிரகாரம் கொள்வாங்க சுன்னத்தின் பிரகாரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பெரியார்கள் இப்படிதான் யோசிச்சாங்க பெரியார்கள் பெரியார்கள் ஆகினது அவுலியாக்கள் ஆகினது சுன்னாவுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் தான் சாப்பிட்டு ரெண்டாலும் சுன்னத்தான போறாங்க வெடிவாசலுக்கு போனாலும் சுன்னத்தான போறாங்க அல்லாஹ் ஒரு பெரியார் அவரை பார்த்தன் ஒரு ஒரு புள்ளையோட தூக்கி ஒரு புள்ளையோட தூக்கி நாக்க வெளிய போட்டுக்கொண்டு இப்படி காட்டுறான் பார்த்தல் என்ன ஏ இப்படி செய்யறாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு போற சொல்றாரு ஹதீஸ்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன புள்ளையில தூக்கினா வாயில நாக்க வெளிய போடுவாங்க அந்த சோப்பு கலரை பார்த்து அந்த புள்ளையில பிடிக்க பாக்கணும் அந்த சுண்ணத்தை ஹயா காக்குறேன் எந்த சொல்ற புள்ளையோட கொஞ்சிற நேரத்திலையும் எனக்கு இந்த அமல் நான் ஈமானோட செய்யணும் இஹ்லாஸோட செய்யணும் என்ன செய்யணும் இத்திபாவோட செய்யணும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி அம்மா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் காட்டு வழியில நடந்து கொண்டு போறாங்க வைஃபோட காட்டு வழியில வைஃப் கிட்ட கேட்கிறாங்க
ரைஸ் ஓடுவோமா என்னவோ சென்னா மிச்ச நாள் தேடி கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷா ஓட ரேஸ் ஓடினாங்க அந்த சந்தர்ப்பம் எனக்கு எப்ப கிடைக்கும் என்று யோசிச்சோம் எனவே எனக்கு இப்ப சந்தர்ப்பம் இருக்கு ரெண்டு பேரும் ஓடுவோம் அது ஹயாத்தா காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தேடி கொண்டிருக்கிறார் காசிம் நானூத்வி ரஹிமுல்லா தேவ் பந்துடைய பாணி உருவாக்கினவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தேடி இவரை கொலை செய்வதற்காக வேண்டி அரெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி காசிம் நானூத்வி ரஹிமுல்லா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மூணு நாள் அப்படி ஒளிஞ்சிட்டாங்க அந்த என்ன சொல்றது அந்த புல்லு மாதிரி அதுக்குள்ள பெய்து மூணு நாள் இருந்து வெளியே வந்துட்டாங்க வரப்போல சாத்திகள் எல்லாம் செல்றாங்க மௌலானா சாப் நீங்க நினைக்கிற மாதிரி நிலைமை இல்ல இந்த கஷ்டமா தான் இருக்குது நீங்க பெய்து ஒளிஞ்சுக்கோங்க என்ன சொல்றாங்க இல்ல நீங்க மூணு நாள் ஒளிஞ்சிங்க தானே நான் மூணு நாள் ஒளிஞ்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பயந்தல்ல நான் வாழ்க்கையில யோசிச்சு கொண்டு இருந்தேன்னு ஒரு சுன்னத் ஹயாத்தாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல ஈராக் வயல மூணு நாள் என்ன ஒளிஞ்சிருந்தா அந்த சுன்னத் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ஹயாத்தாக்க தான் போனேன் தவிர உங்களுக்கு பயத்துல போயிருந்த வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சுண்ணா அதுலயும் சுண்ணத்தை தான் மஹ்மூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கால்கள் வீங்கி வெடிச்சு ரத்தம் போட்டு சந்தோஷமா இருக்கிறான் கேட்டாங்க என்ன என் வாழ்க்கையில நான் யோசிச்சேன் இப்பனா இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக கிடைக்கும் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய துலகல கால்கள் வீங்கி வெடிச்சு ரத்தம் கொட்டிச்சு அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக பாக்கியத்தல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் நான் இப்ப சொன்ன சுண்ணத்வல் இபாதத்துடைய சுண்ணத்தல்ல இந்த ஏனைய விடயங்கள்ல சுண்ணத்துடைய விஷயத்துல இவ்வளவு கவனம் செலுத்துறவங்க இபாதத்துடைய சுண்ணத்துல இவ்வளவு கவனம் எங்களுக்கிட்ட இபாதத்திலே சுண்ணத் இல்லாமல் இருக்கு எனவே ரப்புல் ஆலமீன் கபூல் செய்யணுமா அதுல ஈமான் அதுல இஹ்லாஸ் அதுல இத்திபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுண்ணா இருக்கிறது ஆடு கதைக்கிறது சிரிக்கிறது சஹாபாக்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா வெள்ளி சிரிப்பும் சிரிக்க மாட்டாங்க எப்பயும் ஸ்மைலிங் ஃபேஸ் தான் முன்னுக்கு நாலு பல்லு விளங்கக்கூடிய அளவுக்கு சிரிப்பாங்க எனவே அதை ஃபாலோ பண்ணிடாங்க சஹாபா நானும் அப்படிதான் சிரிக்கணும் சுபஹானு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எனவே ரப்புல் ஆலமீனுடைய கபூலியத்துக்கு ஆக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் இந்த மூணாவது சுண்ணா நாலாவது எனவே இஹ்லாஸ் ஈமான் இஹ்லாஸ் இத்திபா நாலாவது சொல்லுவாங்க இஹ்திசாப் சொல்லுவாங்க இஹ்திசாப் இஹ்திசாப் என்று சொல்றது நன்மையை நாடி செய்யறது நன்மையை நாடி செய்யறது ஹதீஸ்ல வருவது யாரு நன்மையை நாடி ஒரு அமலை செய்யலையோ அவருடைய கூலி அவருக்கு அந்த நன்மை கிடைக்கவே கிடைக்காது அதான் ஹதீஸ்ல வருவது மன் சாம ரமலான் ஈமானம் வஹ்திசாப மன் காம ரமலான் ஈமானம் வஹ்திசாப யாரு ரமலானுடைய மாதத்துல ஈமானோட நாங்க சொன்ன முதல் நம்பர் வஹ்திசாபன் நன்மையை நாடி செய்யறாங்களோ அவர்களும் பாவங்களை நாங்க மன்னிப்போம் எனவே எந்த அமலை செய்ய போனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியம் நன்மையை நாடி இந்த நன்மை எனக்கு கிடைக்கணும் எனவே அந்த நன்மை எவ்வளவு வரும் என்றதை நாங்க படிக்கணும் அந்த நன்மையை உள்ளத்துல உருவாக்கி அதுக்காக வேண்டி நாங்க செய்யறது அல்லாக்காக வேண்டிதான் ஆனா நன்மை எங்களுடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கணும் உலகத்துடைய வேற பேர் பட்டம் புகழ் அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இப்படி உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க பஜாருக்கு போறான் பெரு திரும்பிட்டு வாரான் இச்ச நேரம் பஜார்ல இருந்துட்டு வாரான் கடைக்கு போகவும் இல்ல சாமானம் வாங்கவும் இல்ல எந்த குடுக்கல் வாங்கலும் செய்யல சென்னாக இவ்வளவு நேரம் பஜார்ல இருந்துட்டு வாரி என்னதுக்கு போறீங்க சென்னாக நான் பஜாருக்கு போனதே நான் பஜாருக்கு போனதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜார்ல சலாத்தை பரப்புங்கோ என்பதாக சொன்னாங்க அதுக்கு பெரும் கூலிகளை சொன்னாங்க அந்த கூலியை சம்பாதிக்க தான் போனேன் என்பதாக அந்த கூலி உள்ளத்துல இருக்குது அதை நான் சம்பாதிக்கணும் எனவே நன்மையை நாடி செய்யறது இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரப்புல் ஆலமீன் அந்த நன்மை விட தருவார் அஞ்சாவது ஆக முக்கியமான ஒரு தன்மை சொல்லுவாங்க எஹ்சான் என்பதாக சொல்லுவாங்க எஹ்சான் என்று சொல்றது எஹ்சான் என்று சொல்றது அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு
فإن لم تكن تراه فإنه يراه நீங்கள் ஒரு அமலை செய்யறது அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லது நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு செய்ய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது இந்த இஃப்தார ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்துல விளம்புறதாக இருந்தாலும் சரி சஹனை தான் பாஸ் பண்றோம் ஆனா உள்ளம் செல்லுது என்று அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் ஈமானோட இஹ்லாஸோட இத்திபாவோட எஹ்திசாபோட எஹ்சானோட ஆக முக்கியம் அந்த நன்மைகளை செய்யக்கூடிய நேரத்துல எப்பயும் அல்லாஹ் என்ன பாக்குறான் ஜிக்ரோட அல்லாஹ் என்ன பாக்குறான் என்று சொல்லுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த எஹ்சான் இருக்குதே ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசன் என்றதுக்கு அடையாளமே ஒருத்தர் டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கால் பண்றார் டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய ஒரு வலியுள்ள ஹோமியோபதி டாக்டர் பெரிய ஒரு வலியுள்ள கால் பண்ணி சொல்றாங்க ஷேக் சாப் எனக்கு துவா செய்யுங்க எனக்கு துவா செய்யுங்க எனக்கு எஹ்சானுடைய தன்மை வந்துட்டு சென்றோடே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பாக்கியசாலி நான் இவ்வளவு காலம் முயற்சி செய்யறேன் எனக்கே கொண்டு வர போல எல்லாமே இருக்குது சென்றாங்க அப்ப நீங்க மனைவியோட தனிமையில இருக்க போல அல்லாஹ் பாக்குறான் என்ற சிந்தனை வருவதானு கேட்டாங்க இல்ல 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 போல தொழுகிற நேரத்துல அல்லாஹ் பாக்குறான் என்ற சிந்தனை வருது சென்றாங்க எஹ்சான் என்று சொல்றது அது மட்டுமல்ல நீங்க மனைவியோட தனிமையில இருக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வரும் அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு மனைவியின மடியில படுத்து கொண்டிருக்கிறார் மனைவியின மடியில எப்படி கட்ட கண்டு யோசிக்க திடீர் ரெண்டு அழுகுறோம் அதை பார்த்து மனைவியே படுத்துக்கலாம் இவர் கேட்கிறார் வைஃப் கிட்ட ஏன் அழுகிய அழுகிய பார்த்து எனக்கு தாங்க இல்லாம நானும் படுத்துட்டு சென்றாங்க நான் அழுகிறேன் என்றா நான் படுத்து கொண்டிருக்கிறது உங்களோட மடியில தான் ஆனா இந்த சிந்தனை கத்தியாமத்தினால் சிராத்துடைய பாலத்தை கடப்பேனா அல்லது நரகத்துல விழுவேனா இருக்கிறது மடியில ஆனா சிந்தனை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் என்ன செய்ய போறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இந்த எஹ்சானுடைய தன்மை நாம் இவரை எந்த அமல்ல அமல் என்று சென்றா தொழுக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி மட்டுமல்ல அமல் என்று சென்றா ஒரு கணவன் மனைவிய பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறார் மனைவி கணவனை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறார் இந்த ரெண்டு பேரை பார்த்து ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறார் இந்த சிந்தனையோட மனைவியோட சிரிங்க உமா பாப்பா பாக்குறது உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என்பதாக வருது உமா போயிட்டு பாருங்க அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எனக்கு இந்த கூலியை தாரான் ரிவாயத்துல வருவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையை இப்படி கோர்த்து பிடிக்கிறாங்க இப்படி பிடிக்க நான் ஏன் இபாதத்துடைய விஷயத்த சொல்லாம நாங்க எல்லாம் நினைக்கிறது சொல்ல போல அல்லாஹ் பாக்குறான்னு சிந்தனை வரணும் அது மட்டுமல்ல மனைவியோட தனிமையில் இருக்கிறோம் கையை கோரிக்கிறோம் ரிவாயத்துல வருவது அந்த ரெண்டு பேருடைய கைகளுக்கு மத்தியில் இருந்து அல்ல அரிஸ்வரை காட்டும் ஒரு பிரகாசத்தில் இல்லையா எனவே மனைவியோட இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்களுக்கும் இந்த தன்மைகள் இருந்துச்சு எப்பயும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற தன்மையோட தான் இருக்கு அல்ல என்னைய பார்த்து கொண்டிருக்கிறேன் எனவே நாங்களும் புள்ளையனோட கொஞ்சதாக இருந்தாலும் சரி சொன்ன மாதிரி அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய இந்த ரெண்டு கண்களால பார்த்தேன் ரெண்டு கண்களால நான் பார்த்தேன் இந்த ரெண்டு கண்களால நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் அல்லது ஹுசைன் இந்த ரெண்டு பேர்ல ஒருவர் அவங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓட போல இப்படி கையை காட்டினார் எங்களோட கூட இப்படி கையை காட்டினார் அப்படியே ஒருத்தரை பிடிச்சிட்டாரு அந்த பிடிச்சிட்டு என்ன செஞ்சாங்கன்னா நின்று கொண்டு காலுக்கு மேல காலை வைக்க சொல்லி இறக்கா 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 ஏறுங்க 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 ஏறுங்கன்னு சொல்லி அப்படியே ஏறி கொண்டு வராங்க அவங்களோட கால் முபாரக்கால நெஞ்சுக்கு மேல இருக்குது இப்படி பிடிச்சு கொண்டு கிட்ட எடுத்து முட்டை கொடுக்குறாங்க சென்றாங்க ஹசன் ஹுசைனோட நான் நேசிக்கின்றேன் என்பதான் நான் என்ன செல்ல பாக்குறேன்னா நாங்களும் புள்ளையில வளர்க்குறோம் தான் அந்த புள்ளையில வளர்க்கக்கூடிய நேரத்துல வாழ்க்கையில ஒரு முறை சரி
ரசூலுல்லாஹ் இந்த முறையில புள்ளையோட விளையாடினாங்க என்று விளையாடுறது இருக்குதே ஈமானோட இஹ்லாஸோட இஹ்சானோட இத்திபாவோட இஹ்திசாபோட இஹ்சானோட அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்தாயத்தான். இதெல்லாம் மார்க்கம் தான். இது எல்லாமே மார்க்கம். ரபுல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு காஞ்ச மார்க்கத்தை தரல, ஒரு ஃப்ரெஷ் மார்க்கம், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரு மார்க்கம், ஒரு அழகான சந்தோஷமான ஒரு மார்க்கம். எனவே அப்படியா கொண்ட விஷயங்கள் எங்கட ஒவ்வொரு அமல்லையும் கொண்டு வாழ தெரியுது. இதான் ரபுல் ஆலமீன் கபூலியத்துக்கு அடையாளமா. எந்த செயலாக இருந்தாலும் சரி, இந்த அஞ்சு விஷயம் வந்தா எந்த டவுட்டும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியும் அந்த அமல கபூல் செய்வார். அப்படி இல்லை அல்லாஹ் பாதுகாக்க, வெளிரங்கமா பார்க்க போல எவ்வளோ செய்யற மாதிரி இருக்கும், எவ்வளோ அடைகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால அது கபூலாகிறதாக இருந்தா முத்தகீன்களுடைய சிஃபத் வரணும். அந்த முத்தகீன்களுடைய சிஃபத், இந்த எல்லா தன்மைகள் உள்ளதுதான் இந்த முத்தகீனுடைய சிஃபத். இந்த ரமதானுடைய மாதத்துல ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது நல்லா யோசிங்க. இந்த ரமதானுடைய மாதத்துலதான் ஈமானன் வஹ்திசாபன் என்பதாக அல்ல சார். ஈமானோட நீங்க நோம்பு புரியுங்க, நன்மையை நாடி நோம்பு புரியுங்க. இரண்டாவது, இந்த ரமதானுடைய மாதத்துல ரபுல் ஆலமீன் சொல்றான் இந்த ரமதானுடைய என்ன இந்த எல்லா தன்மைகள் வரணும் என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ரமதான். அதுதான் ஹதீஸ்ல வருது, மன் தகர்ரப இலைய பிஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு. இந்த ரமதானுடைய மாதத்துல சுன்னத்தான காரியங்கள் மூலமாக யார் எனக்கு நெருங்குறாங்களோ அவர்களுக்கு நான் ஃபர்ளுடைய கூலியை தருவேன். எனவே ரமலான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இத்திபா, சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க, சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க, சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. 15-16 நாள் ஆகிச்சு, எத்தனை சுன்னத்தை வாழ்க்கையில வந்திருக்குது என்ன யோசிங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவா கடைசி 10 நாள் வரக்குள்ள நாங்க எல்லாம் அத்தபத்துல் என்று யோசிப்போம், எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணி வெறும் அல்லாஹ் மட்டும்தான் என்று நிற்கணும் என்றது. அதுவும் சுன்னத் தான், நான் இல்லைன்னு செல்லல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்துல, முஆஷரத் என்று வரக்கூடிய நேரத்துல, கடைசி 10 நாள் ஹயாத்துல ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. ஆனா ஒரு வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, என்ன யாசுலி இந்த வருஷம் நானும் அவங்களுடைய அதிகா பிடிக்கவா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிரச்சனை ஒண்ணு இல்லை என்று சொன்னாங்க. என்ன காரணம் என்றா, உதாரணத்துக்கு இதுதான் மஸ்ஜிது நபவி என்ற வெப்பமே. இந்த இடத்துல ஒரு கதை ஒன்று இருக்குது, டோ. இந்த டோவை திறந்தோடனே அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீடு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சாங்க, இந்த இடத்துல சின்ன ஒரு டென்ட் ஒன்று அடிச்சா அம்மா ஆயிஷா அவருக்கு இந்த டென்ட்ல நிக்கலாம், தேவைப்பட்ட அவசரமா வீட்டுக்கு போகலாம். எனவே இந்த யோசிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் வாங்க அத்திகா. அடுத்த மனைவிமார்கள் எல்லாமே கேள்விப்படுறாங்க, என்ன ஆயிஷாவுக்கு மட்டும் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்குது. ஒரு நாள் ரபியாவ பள்ளிக்கு வந்தா எத்தனையோ டென்ட் தெரியுது. சாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, என்ன இவ்வளோ டென்ட், எல்லாம் கூட கொண்டாட்டிமா இருக்காங்க, ஒன்றுக்கு கொடுத்தீங்க எல்லாம் போட்டுட்டாங்க. ரசுல்லா ரசுல்லா கிட்ட போயிட்டு கேட்டாங்க, ஆள் மிர்ரை உறிஞ்சுனா நீங்க எல்லாம் நன்மையை நாடி வந்திருக்கிறீங்களா? ஓ யார் சொல்லா, ரமலானுடைய மாதத்துல உங்களோடு எத்திக்கா பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ பெரிய இஷ்யூ. இப்ப நானும் நீங்களும் இந்த இடத்துல இருந்தா சும்மா யோசிங்க, எவ்வளவு இமோஷனல் ஆயிருக்கும். சாபாக்களுக்கு முன்னாலும் நீங்க எல்லாம் டென்ட் அடி, தொழுகிறதுக்கும் இடம் இல்ல, சின்ன பள்ளி, தொழுகிறதுக்கும் இடம் இல்ல, ஒன்றுக்கு கொடுத்தா எல்லாமே வரணுமா? என்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, எல்லாமே வீட்டுக்கு போக வேண்டும் சொல்லல, ஆயிஷா நீங்க மட்டுமே நீங்க மத்த எல்லாம் போக வேண்டும் சொல்லல. ரொம்ப டிப்ளோமேட்டிக்கலி யோசிக்காங்க, ஏன் பெண்கள் நன்மையை நாடி வந்திருக்கிறாங்க, உள்ளத்தை உடைக்கிறது ஹராம், உள்ளத்தை உடைக்கிறது ஹராம். இவ்வளோ ரமதானுடைய மாதம் உள்ளத்தை உடைக்கிறது ஹராம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் நானும் இஹ்திகாஃப் இல்லாம பொதுவா இருக்கிறதுக்கு பாக்குறேன். எனவே அந்த வருஷம் ரசூலுல்லாஹி இஹ்திகாஃப் இருக்கல. மனைவிமார்கள உள்ளத்தை உடைக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே இஹ்திகாஃப் இருக்கு. நானும் நீங்களும் செய்வோமா? ரப்புடைய நெருக்கத்தை அடையிறது நாங்க நினைக்கிறோம் நெத்தி கடக காட்டின் தொழுந்து மட்டும்தான் என்று இல்ல.
அழகான பண்புகள் இருக்கிறதே இந்த பண்புகளால் எவ்வளவு அடையலாம். நான் வரப்போல சாப்பாடு ரெடியா அடிக்கணுமா விளங்கிட்டா சாப்பாடு ரெடி இல்லாட்டி பிளேட் வீசிப்பட்டு வைத்திருக்கும். அவளுடைய மாதிரி அமல் செய்கிறார். ஆனா பொண்டாட்டிக்கு முன்னால சைத்தான போல நடந்து கொள்றார். முசல்லால் அவளுடைய போல இருக்கிறார். வீட்டுல சைத்தான போல இருக்கிறார். அல்ல இந்த விரும்ப மாட்டான். அடுத்த வருஷம் ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா யாருக்குமே அனுமதி கொடுக்கல. முந்தின வருஷத்தை யோசிச்சு 20 நாட்கள் யாத்திக்காக்கள் 20 நாட்கள். அது மட்டும் இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த எல்லா மனைவிமார்களும் அவங்களோட ஃபேமிலி வீடுகளுக்கு போவாங்க. என்ன ரசூலுல்லா வீட்டுல இல்ல அம்மா ஐஷா ரலியல்லாஹு அபூபக்கர் அவரோட வீட்டுக்கு ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவரோட வீட்டுக்கு ஒரே ஒரு மனைவி இருந்தா ஹப்சா ரலியல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு போறதுக்கு குடும்பம் இல்ல. ஏன்னா எல்லாமே யஹூதிகள். போறதுக்கு ஃபேமிலி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி அவங்க சொன்னாங்க இப்ப நாங்க எல்லாம் ஷெட்யூல் பண்ணுவோம் எப்படி என்ன செல்ல சொல்றேன். ரசூல் எவ்வளவு விசாலமாக யோசிச்சேன். நாங்க எல்லாம் ஓகே இந்த டைம்க்கு தரா இஷா, இந்த டைம்க்கு தராவி, இந்த டைம்க்கு திலாவத்துல் குரான், இந்த டைம்க்கு கியாமுல்லை, இந்த டைம்க்கு சஹார் எல்லாமே வைப்போம். அம்மா ஆயிஷா ரதி அம்மா சஃபியா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கடைசி 10 நாள் ரசூலை கொடுத்தாங்க வேண்டிய டைம்ல மஸ்ஜிதுக்கு நைட்ல வாங்க என்னோட பேசிட்டு போங்க. என்ன அவங்க பேசுறதுக்கு யாருமே உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன இபாதத், என்ன குரான், என்ன திக்ர, என்ன ரசூல்ல இருக்கவே இல்லை. சஃபியா ரதி அல்லாஹு அன்ஹா வருவாங்க மஸ்ஜிதுக்கு ரசூலுல்லா கடைசி 10 நாள் அவங்களோடு உட்கார்ந்து பேசுவாங்க. வெறும் கியாமுல்லைல் மட்டுமல்ல இபாதத், மனைவியோட பேசுறது அதுவும் இபாதத் என்பதை முழு உம்மத்துக்கும் காட்டிடுது. முழு உம்மத்துக்கும் காட்டிடுது. அது மட்டுமல்ல அவ சொல்லுவா யாசுல போவா இனிங்க பேசிட்டு போங்க, யாசுல போவா இனிங்க பேசிட்டு போங்க. சஃபியா பயப்படுவான்னு நான் அவங்களே வீட்டுல போய் விட்டுறேன் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிய அந்த ஜாமத்துல இரவில பெய்து வீட்டுல ட்ரப் பண்ணிட்டு வருவோம் யாத்திக்காஃப்ல வருவாங்க. இந்த நேரத்துலதான் ஒருத்தருங்க போகல என்ன நடக்குது 2-3 பேர் இருக்கிறாங்க ரோட்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிட்டாங்க இன்சான் என்ற அமைப்புல சந்தேகங்க வரதானே செய்யும். இந்த ஜாமத்துல ரசூல்ல யாரோட போறோம்? ரசூல்ல போகலே சொன்னாங்க நான் என்ன வைஃப் சஃபியாவோட போறேன். ரசூல உங்களே யாரும் சரி சந்தேகப்படுவாங்களா யார் சொல்லா இந்த ஷேத்தான் எஜினி மீனல் இன்சானி வஜ்ர தம் ஷேத்தான் இருக்கிறானே ரத்தம் ஓடுற மாதிரி உள்ள உடம்பு கொள்ள போதுகிறான். உங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு தான் செல்வியே போறேன். அந்த யாத்திகாவில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல செல்லத்துக்கு என்ன செய்வாங்க நான் சொன்ன ஆயிஷா ரவியல்லாஹு வீடு இருக்குதுன்னு ஆயிஷா ரவியல்லாஹு சொல்லுவாங்க. கதவை திறக்கும் ரசூல்ல கலத்தை மட்டும் இப்படி வெளியே போடுவாங்க தலையை மட்டும். ஆயிஷா ரவியல்லாஹு என்ன போட்டு தலையை அப்படியே வாருவாங்க. ரசூல்லாவுடைய உடம்பு யாத்திகாஃப்ல கல உம்மத்துக்கு காட்டினாங்க மார்க்கம் இவ்வளவு அழகான மார்க்கம், இவ்வளவு அழகான மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் சும்மா கேட்கல. இப்ப மலக்குல் மௌத் வந்து யாருக்கு சரி வந்து சொன்னா டைம் ஆஃப் இந்த ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரூஹ் எடுக்க வேண்டிய நிலைமை என்ன செய்வோம் என்று கேட்டா உண்மைக்குமே சொல்றது என்ன செய்வோம் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நானும் நீங்களும்? நான் என்ன ஆழத்தம் தான் சொல்றேன். நீங்க அவசரமா ஒழுவெடுத்துட்டு வந்து தக்பீரை கட்டி சுஜூத்ல இருக்க போல ஆகப்பெரிய தக்வாதாரி சுஜூத்ல மௌத்தாக இல்ல, ரமதான்ல மௌத்தாக இல்ல, தவாஃப்ல மௌத்தாக இல்ல, மனைவிட மடியில தான் வஃபாத்தாங்க. குடும்பங்களோட இரக்கமா பாசமா புள்ளையோட முஸ்லிம்களோட எல்லாத்தோட நல்லா நடந்து போவோம். இதுதான் முழு உலகத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு முக்லிஸ் இருக்கிறாரே ஒரு முத்தகி, அவர் யாருக்கும் பாரமாக இருக்கவும் மாட்டார், அவர் யாருக்கும் பாரத்தை கொடுக்கவும் மாட்டார், யாருக்கிட்ட அவர் சிரமம் கஷ்டம் வரது விரும்பவும் மாட்டார். முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் மௌலா தகி செல்றாங்க. இந்த மாப்பா கடைசி காலங்கள்ல நோயில் இருக்கக்கூடிய நேரத்துல ரமதான் கிட்டே ஆகக்கூடிய நேரத்துல அல்லா கிட்ட துவா கேட்பாங்களா? என்ன துவா? என்ன துவா? யா அல்லா நோயில் இருக்கிறேன்றது கஷ்டமா இருக்கிறேன், ஆனா ரமதான்ல மட்டும் என்னைய பொறுத்தாக்கிடாதயா அல்லா என்று சொல்லுவாங்க. ஏன்னா சொல்லுங்க பாப்போம்.
ஏன் அப்படி செய்யறோம்? நானும் நீங்களும் விரும்புவோம் பாக்கியமான மவுத்து ரமதான்ல இஃப்தார் நேரத்துல மவுத்து சஹர் செஞ்சிட்டு மவுத்து நோம்போட மவுத்து. இவர்கிட்ட கேக்குறாங்க கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் நீங்க ரமதான் கிட்டே ஆகுது நோம்புல மவுத்தா என்ன தெரியும்? ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அப்படியா கொஞ்சம் நாட்கள் தான் சென்றாங்க ரமதான் நான் மவுத்தாகினா எனக்கு விளங்குது என்ன நான் தான் ஆகப்பெரிய முஃப்தி உங்க நாட்டில இருந்து மட்டுமல்ல உலகத்தில இருந்தும் ஜனாதாக்கு வாரத்துக்கு முயற்சி செய்வாங்க. இந்த ரமதான்ல நோம்பு பிடிச்ச மக்கள் ஹசரத்த ஜனாதாக்கு வரணுமே என்றதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்படுறது இருக்குது. இது எதையான தாங்கலா அது அல்லா கிட்ட இருந்து வாக்கிக்கிறையால மக்கள் கஷ்டப்படுவாங்க. எனவே ரமதான் நினைவு கொடுத்தாங்க. யோசிப்போம் நாங்க சுயநலவாதிகளாக தான் இருக்கிறோம். நாம எவனுக்கு எதை நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது கிடைக்கணும் என்றுதான் இருக்கும். மக்கள் கஷ்டப்படக்கூடாது. எனவே இதெல்லாம் சேர்த்துதான் அல்லாஹ் ரமலான தந்த எவ்வளவு அடைஞ்சிருக்கிறோம் என்றதுதான் யோசிப்போம். எவ்வளவு அடைஞ்சிருக்கிறோம் பசால் இருந்தாலும் அல்லாட ஞாபகம் சஹாபாக்கள் வியாபாரம் செய்வாங்க. வியாபாரம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஆம்புலண்டா யாரு தெரியுமா? ஆம்புலண்டா யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்ற உதாரணம் ரிஜாலுன் ஆண்கள் என்றா யாரு? அவங்க பசார்ல நிப்பாங்க லாபை வாங்க எடுங்க ரெண்டு குடுக்கல் வாங்க செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு பராமுகமாக அதான் மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க ஒருவர் காபாவ தவாஃப் பண்றார் அல்லாஹ்வுடைய மறதியோட இன்னொருத்தர் இந்தியாட பசார்ல வாங்க எடுக்க குடுக்கல் வாங்கல் செய்யறார் ஆனா அல்லாஹ்வுடைய திக்ரோட அந்த திக்ரோட குடுக்கல் வாங்கல் செய்யறவர் ஹரம்ல தவாஃப் மறதியோட செய்யறவரை விட சிறந்தவர் இருக்கிறார். எனவே இந்த எல்லா தன்மைகள் வரணும் ரமதானுடைய மாதத்துல. அது சுற்றிதான் ஈமானன் வஹ்திசாபன் நன்மையை நாடி நீங்க அமல்களை செய்யுங்க ஈமானோட செய்யுங்க. சுண்ணத்துக்கு பொருளுடைய கூலிய நான் தாரேன் என்பதாக அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இஹ்லாஸ் நோம்புல இருக்குதா இல்லையா? சின்ன புள்ள கிட்ட கேட்டாலும் சின்ன புள்ள கிட்ட கேட்டாலும் இஹ்லாஸ் எஹ்சான் இருக்கதான் செய்யும். என்ன டெடா பார்க்கல மமா பார்க்கல ஒஸ்தாத் பார்க்கல ஆனா அப்படி இவ்வளவு காலத்துல என்ன தின்னாம குடிக்காம இருக்கிறாய் நல்லா பாக்குறாடியா சில சொல்லுவாங்க. இஹ்லாஸ் வருவதா இல்லையா? எஹ்சான் வருவதா இல்லையா? இந்த எல்லா தன்மைகள் வருவதற்காக வேண்டிதான் ரமதானுடைய மாதத்தை அல்லா சொன்னா. ஆனா எந்த அளவுக்கு நாங்க அடைஞ்சோம் என்பது நாங்கள் யோசிப்போம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை குறுகிய கால வாழ்க்கை எப்ப ரத்து கூப்பிட்டாலும் நானும் நீங்களும் போகதான் நம்பி. எனவே இந்த இமான்ல இபாதத்துல முஅமலாத்துல முஆஷராத்துல அஹ்லாக்ல இந்த எல்லாத்திலையும் இந்த தன்மைகளை உருவாக்குறதுக்கு ரமதானுடைய மாதத்தை அல்லா தந்திருக்கிறான். எனவே எந்தெந்த விஷயத்துல பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வாஆக்கிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.